ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். நான் தாங்க அகிலா பேசுறேன். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேபாளத்தில் இருக்க முக்திநாத்தை தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில் இதில் கொடுத்துருக்கேன். அதில் 13 நாள் மொத்தம் பிளானு. ஸோ 9 நாள் நமக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துருவோம். ஸோ 9 நாள் இதில் நம்ம வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு 4 பேருக்கு ஒரு ரூம் கொடுத்து வர்றோம். ஸோ இந்த பிளான் வந்து 19:05 ஸ்டார்ட் ஆகுது, நைட்டு கிளம்புறோம். 2வது நாள் ஃபுல்லாக ட்ரெயின் ஜேர்னி. 3வது நாள் மாலை 3:30 மணிக்கு நம்ம கோரக்பூர் போய் சேருவோம். ஸோ போய் சேர்ந்த பிறகு அங்கே நம்ம தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறோம். அடுத்த நாள் 4வது நாள் வந்து நம்ம பஸ் மூலமாக சொனாலி போயிட்டு லும்பினி, அதாவது புத்தர் பிறந்த இடத்த போய் பார்க்குறோம். ஸோ 5வது நாள் அடுத்து வந்து 5வது நாள் நம்ம போக்ராவில் இருக்க மகாதேவ் சக்தி பீடத்தை பார்க்குறோம். அங்கே பார்த்துட்டு ஜாம்சனில் தங்குறோம். ஸோ 6வது நாள் நம்ம ஜீப்பு மூலியமாக முக்திநாத்தை தரிசனம் பண்ண போகிறோம். தரிசனம் பண்ணிவிட்டு வந்து போக்ராவில் ஸ்டே பண்ண போகிறோம். 7வது நாள் வந்து பார்த்திங்கன்னா போக்ராவில் இருக்க சுற்றியில் இருக்க இடத்தெல்லாம் பார்த்துட்டு போக்ராவில் தூங்கி ரெஸ்ட் எடுக்க போகிறோம். நம்ம அடுத்தது 8வது நாள். 8வது நாள் 26:05 என்ன பண்ண போகிறோன்னா, காலையில் 6 மணிக்கு அங்கே பக்கத்தில் டெவில் அப்படின்னு ஒரு அருவி இருக்குது, அப்புறம் பீவா அப்படின்ற ஒரு அருவி இருக்குது, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு பிந்து பாசினி கோவில் பார்த்துட்டு 9வது நாள் காட்மண்டு வழியாக ரோப் கார் மூலமாக மானா காமனா கோவிலை பார்க்க போகிறோம். அப்புறம் காட்மண்டு வந்து தங்க போகிறோம். அடுத்தது 10வது நாள் பசுபதிநாதர் கோயிலை பார்க்க போகிறோம். அங்கே ஒரு சக்தி பீடம் இருக்குது, அதையும் பார்த்துட்டு கோரக்பூர் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அப்புறம் கோரக்பூர் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே மத்தியானம் ஷாப்பிங், கோரக்பூரில் அடுத்த நாள் ஃபுல்லாக ஷாப்பிங் பார்த்துட்டு அடுத்த நாள் 12 நாள் காலையில் ட்ரெயின் 6:30 மணிக்கு. ஸோ அந்த ட்ரெயினை பிடிச்சி சென்னைக்கு ரீச் ஆக போகிறோம். மொத்தம் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 14 நாள் வரும். ஆனால் நம்ம 16 நாள் கிளம்பிட்டோம், 13 நாள் வந்து இரவு 11 மணிக்கு நம்ம சென்னை ரீச் ஆகும். ஃபுல்லாக டோட்டலாக 2 டேஸ் ஜேர்னி, ஃபுல் ஜேர்னி இருக்கும். இது 31:05 வந்து நம்ம இங்கே ரீச் ஆகிடுவோம் வெள்ளிக்கிழமை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேருக்கு ஒரு ரூம் தரோம், ஃபுல்லாக நம்மளுக்கு ஏசி பஸ்ஸு. அப்புறம் போக வர ட்ரெயின் கண்டிப்பாக 3rd ஏசி ட்ரெயின் டிக்கெட் தாங்க, ஸ்லீப்பரே கிடையாது. ஏன்னா அந்த கோரக்பூர் போகிற வண்டி வந்து பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து 3rd ஏசி ஸ்லீப்பரில் தான் போகிறோம். ஸோ இதை பற்றின வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க, சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. அவைலபிள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம 4 மாதம் முன்னாடியே நமக்கு டிக்கெட் ஓப்பன் ஆகுறதுனால நம்ம முன்னாடியே நம்ம ப்ரிப்பராக எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி புக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சீக்கிரமாக எனக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க, கேட்டுட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.